இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே கேப்டனை பத்தி பேசறோம்னா சாதாரணமா கிடையாது நாற்பது வருஷம் பவுண்டேஷன் அப்போதிலிருந்து அவர் தன்னுடைய சம்பள பணத்துல ஒரு விகிதாச்சாரத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தாரு ஒரு வருத்தங்க ஏன் எல்லாருமே வந்து வந்து கேப்டன் வந்து பார்த்தாங்கல்ல நீங்க விஜய் சார் வந்து கேப்டன் வந்து பாக்கணும்லங்க கேப்டனுடைய நூறாவது படம் பயங்கர வசூல் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு கெஸ்ட் ரோல் பண்றாரு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் கேப்டன் மாதிரி ஃபைட் பண்றதுக்கு யாருமே கிடையாதுங்க விஜய் சார் ஃபைட் பண்ணுவாரு இவர் சும்மா உட்காந்துட்டு எந்த ஹீரோ ஒத்துக்குவாங்க அதே மாதிரி ஒரு ஷாட் வந்து டேபிளில் மிதிச்சு சுவரில் மிதிச்சு இங்கே வருவார் நான் கேட்குறேன் கேப்டன் அப்போல்லாம் ஸ்ப்ரிங் போட்டு யூஸ் பண்ணிங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அது மாஸ்டர் கம்போஸ் பண்ணவே இல்லை நானாக பண்ணது ஃபுல்லாகவே காலிலே ஃபைட் பண்ணியிருப்பார் பேக்கு கிக்கு அவரை தவிர யாருமே பேக் கிக் அடிக்க முடியாது கேப்டனும் கையை பிடிச்சிக்கிட்டாரு அன்னைக்கு வந்து எஸ்ஐசி சார் ஒரு ட்விட்டர் போடுறாரு என் தெய்வத்தை நான் இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு நாங்கள் கூட இருக்கும்

விஜயகாந்த் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் அவர் சினிமாவுக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்தே அவர் வந்து நலத்திட்ட உதவிகள் செய்ய ஆரம்பிச்சிட்டார் சரியா அவர் வந்து அரசியலுக்கு வருவோன்னு நினச்சாரோ நினைக்கலையோ அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனாலும் அப்போதிலிருந்தே அவர் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டார் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே கேப்டன் விஜயகாந்த் கேப்டனை பற்றி பேசுகிறோம்னா சாதாரணமாக கிடையாது நாற்பது வருஷம் ஃபவுண்டேஷன் அது அப்போதிலேருந்தே அவர் தன்னுடைய சம்பள பணத்தில் ஒரு விகிதாச்சாரத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தார் எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் சரி அதுக்குன்னு அவர் நிதியை வந்து ஒதுக்கிடுவார் ஏன்னா இதை வந்து சத்யராஜ் சாரே என்ற சொல்லியிருக்கிறார் நிறைய மேடைகளை சொல்லி ஆமாம் சத்யராஜ் சார் நிறைய மேடையில் சொல்லியிருக்கிறாரு நான் வந்து இந்த சென்னை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம் ஷூட்டிங்கு ஷாருக்கான் சார் படம் பாம்பே மகாராஷ்டிராவில் பூனை தாண்டின்னு வாய்வுன்னு ஒரு இடத்துல அதில் அவர் வந்து ஹீரோயின் தீபிகா படுகோனுக்கு அப்பாவாக நடிச்சிருப்பார் நான் அதில் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்தேன் இருபத்தோரு நாள் நாங்கள் அங்கே எல்லாம் ஒன்றா இருந்தோம் தமிழ் ஆர்டிஸ்ட்டு பெசனாகர் ரவி ஜாஸ்பர் நான் சத்யராஜ் சார் இன்னொரு ஆர்டிஸ்ட் மொத்தம் அஞ்சு அஞ்சு பேர் அப்போ சத்யராஜ் சார் ஷார்ட்டுக்கு இடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருப்போம் அப்போ சொல்லுவார் நான் ஏபிஎம்ல ஷூட்டிங்கில் இருந்தோங்க ஏபிஎம்மில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஆறு மணிக்கு மேலே எல்லாம் பக்கத்து பக்கத்து ஃப்ளோரில் நானும் விஜயும் இருந்தோம் ஆறு மணிக்கு மேலே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டோம் சரி அடுத்த நாள் காலையில் நான் வந்துட்டு பேப்பரை பார்க்குறேன் விஜய் வந்து நைட்டோட நைட்டாக கும்பகோணம் போயிட்டு பள்ளிக்கூடத்தில் அங்கே வந்து ஏதோ தீ விபத்து ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பத்து லட்ச ரூபாய் நிதி கொடுத்துட்டு வந்துட்டாரு அடுத்த நாள் காலையில் பார்க்குறேன் செட்டில் வந்து இருக்கிறாருங்க என்ன விஜய் அப்படின்னா நான் ராத்திரியா போயிட்டு வந்துட்டேன் அந்த மாதிரி போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நிதி கொடுத்துட்டு வந்துட்டேன்னு வேற வழி இல்லாமல் அவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து நிதியை கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் வந்து வந்து அள்ளி கொடுத்தது வந்துட்டு புரட்சி தலைவர் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது வந்து புரட்சி கலைஞர்னு சொல்லியிருக்காரு இந்த கும்பகோண பள்ளிக்கூட தீபத்துக்கு கமலஹாசன் சார் அறிவிச்சாரு இன்னும் பணம் கொடுக்கல அறிவிப்போட நிற்கிது இன்னும் தரலையா தரல ஸோ இதே மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க கேப்டன் வந்து செஞ்சார் இன்றைக்கி அவருடைய உடல்நிலை போச்சு இன்னைக்கு எல்லா மக்களும் சொல்கிறாங்க கேப்டன் நல்லவர் அவனை அதுக்கு முன்னாடி இதே சோசியல் தான் அவரை வறுத்து எடுத்தாங்க இன்றைக்கி அதே சோசியல் மீடியா வந்து கேப்டன் நல்லவருன்னு இன்னைக்கு பாதி சோசியல் மீடியாவும் டிவியும் தான் காரணம் அவருடைய உடல்நிலை அவர் உடல்நிலை சரியில்லாமல் வந்துட்டு இருக்கும்போது இவர் தண்ணியை போட்டு தலாடிட்டு வந்தார்னு இப்போ மீடியாவில் வந்து பப்ளிசிட்டி பண்ணி இன்னைக்கு சொல்கிறாங்க ஐயோ அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதர் கிடையாதுன்னு என்ன நாங்கள் கூட இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் ஆனால் தண்ணி அடிப்பார் தானே சார் அவர் சார் சினிமாவுல அது பர்சனல் அதை நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப வந்து வடிவேல் சார் வடிவேல் சாரே வந்துட்டு அந்த திருவாரூர்ல ஒரு இதுல கட்சி மீட்டிங்ல போய் கலைஞர் எல்லா தலைவர்களும் இருக்கும்போது சொல்றாரு கேப்டன் வந்து கப்பல் வந்து தண்ணியில மதக்கிற கப்பலில் ஓட்டுறவன் பேர் தான் கேப்டன் எந்நேரமும் தண்ணியில் மதக்கிறவன் பேர் கேப்டன் எல்லாம் ஜுல்லிப் சாத்தி இவர் சொன்னார் இவர் வடிவேல் சார் சொன்னார் வடிவேலோட சாரோட நிலமை என்னாச்சு பத்து வருஷம் எங்கே போனார் ஆனால் கேப்டன் ஒரு வார்த்தை அவரை பத்தி ஒரு வார்த்தை தப்பா சொல்லல சொல்லலை அதுதாங்க பெருந்தன்மை நான் வந்துட்டு கேப்டன் டிவியோட ஓப்பனிங் இன்னாகரேஷனுக்கு டிஃபைட் வாங்குறதுக்காக நான் வந்துட்டு அடையாரில் சாரோட ஆஃபீஸ் போயிருக்கிறேன் டிவைட்ரு எடுத்து அப்புறம் விஜய் சாரி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் எங்கள் நாங்கள் படம் எடுத்து எங்கள் அப்பா லாஸ் ஆகிட்டார் கிட்டத்தட்ட நாற்பது லட்சமோ நாற்பத்தஞ்சு லட்சமோ லாஸ் ஆகிட்டார் எங்களுக்கு படம் அடுத்து எடுத்து இப்போ கடன் அடைக்கணும் அப்படி இல்லைன்னா மெட்ராஸில் இருக்கிற வீடை விற்றுட்டு கடன் அடைக்கணும் அப்போ தான் கேப்டன்கிட்ட வந்து எங்கள் அப்பா வந்து டேட்டு வேணும்னு கேட்டாப்புல அப்படின்னா இவர் வந்து டேட்டு வந்து என்ன ஏதுன்னு கேட்கவே இல்லை இவர் இது வந்து கே கேப்டனே என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு ஏன்னா கேப்டன் வந்து சினிமா கதைகள் நிறையா பேசுவார் நம்மக்கிட்ட மாதிரி ஃபோன் வந்துச்சு நான் வரேன் வந்து பார்க்க வரேன்னு சொல்லி எஸ்ஐசி சார் சொன்னார் அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் வர வேண்டாம் நானே வர வேண்டாம் நேராக இவர் வீட்டுக்கு போய்ட்டாரான் அங்கே போனால் இவர் காலையில் டிஃபன் சாப்பிட்ருக்கார்டி என்ன விஷயம் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா சார் நீங்கள் என்னே தேடி வரக்கூடாது நான் தான் உங்களை தேடி வரணும் சொல்லுங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ண என்ன விஷயம் அப்படின்னு இல்லை இந்த மாதிரி பையனை வச்சு படம் பண்ணுறேன் அவங்க டேட்டு வேணும் அப்படின்னு என்ன கதை என்ன எதுவுமே கேட்கல எப்போ டேட் வேணும்னு சொல்லுங்கள் நான் கொடுக்குறேன் அன்னைக்கு ஆயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுன்னு நினைக்கிறேன் கேப்டன் பிரபாகரன் கேப்டனுடைய நூறாவது படம் பயங்கர வசூல் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு அடுத்த படம் செந்துரா பாண்டி கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு எந்த ஹீரோங்க பண்ணுவாங்க யார் பண்ணுவாங்க ஏன் ஆக்ஷன் ஹீரோங்க இன்றைக்கி தமிழ் சினிமாவில் கேப்டன் மாதிரி ஃபைட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாதுங்க அப்படிப்பட்டவர் உட்காந்துக்கிட்டு இருப்பார் விஜய் சார் ஃபைட் பண்ணுவாருங்க அந்த படத்தில் சீனில் விஜய் சார் ஃபைட் பண்ணுவார் இவர் சும்மா உட்காந்துட்டு இருப்பாருங்க எந்த ஹீரோ ஒத்துக்குவாங்க அப்போ அந்த படத்தை நடித்து இன்னைக்கு பட்டி தொட்டிலாம் விஜய் சார் யாருன்னு காட்டினது வந்து கேப்டனுங்க எனக்கு ஒரு வருத்தங்க ஏன் எல்லாருமே வந்து வந்து கேப்டனை வந்து பார்த்தாங்கல்ல நீங்கள் விஜய் சார் வந்து கேப்டனை வந்து பார்க்கணும்லங்க அப்போ நீங்கள் எப்படிங்க விஜய் சாரை வந்து சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லுவீங்க எப்படிங்க விஜய் சார் அடுத்த சிஎம்னு சொல்லுவீங்க இல்லை நீங்க தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க ஏங்க ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் பீயிங் உங்ககிட்ட இல்லைங்க ஒரு மனிதாபிமானம் வேணும் ஆனா ஆனால் எஸ்ஐசி சார் வந்து பார்த்தாரு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி வந்தார் பார்த்துட்டு கேப்டனை கையை எடுத்து முத்தம்லாம் கொடுத்துருப்பாரு நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க கேப்டனும் கையை பிடிச்சுக்கிட்டாரு அன்னைக்கு வந்து எஸ்ஐசி சார் ஒரு ட்விட்டர் போடுறாரு என் தெய்வத்தை நான் இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு அவருக்கு இருக்குங்க ஹியூமன் பியங்கு ஏன் இன்னைக்கு வந்து விஜய் சார் இவ்வளவு தூரம் தெரிஞ்சுதுன்னா என்னங்க நீ அன்னைக்கு செந்தூர பாண்டியின்னு ஒரு படத்தில் கேப்டன் நடித்து கொடுக்கலன்னா என்னங்க ஆயிருந்துருக்கோம் உங்கள் நிலைமை இன்னைக்கு நான் நூற்றி கோடி வாங்குறேன் நூற்றி நாற்பது கோடி வாங்குறேன் அது உங்கள் திறமை அது நான் சொல்ல வரேன் திறமைங்கிறது வேறங்க அது விஜய் சாருக்கு அதிகமாக இருக்குங்க நான் பார்க்குறேன் கண்கூடாமே நான் பார்த்துருக்கேன் திருமலை படத்தில் ஒரு சாங்ல ஒரு ஒரு ஃபுல் பிஜேம் அவர் ஆனாருங்க அவர் இப்படி சும்மா தான் பார்த்தாருங்க கூட அண்ணா க அந்த கிரண் அவங்க மேடம் வந்து ஒரு தடவைக்கு ஏழு எட்டு தடவை மானிட்டர் பார்த்தாங்க இவர் மானிட்டரே பார்க்கலங்க அந்த டான்ஸ் அசிஸ்டண்ட்டு பண்ணுறத பார்க்குறாருங்க டேக்குன்ட்டாருங்க ஃபுல் பிஜே மூமெண்ட்டாக ஒரே அந்த திறமையெல்லாம் இருக்குன்னு அதெல்லாம் நான் வந்து நான் சொல்லவே இல்லை விஜய் சாருக்கு வந்து அந்த எல்லாம் இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது அதுவும் அந்த நிறைய ஆரம்ப காலத்தில் ரஜினி சாரோட இமிட்டேட் அதுவும் இருக்குது அதையும் நம்ம சொல்லணும் பட் நீங்கள் விஜயகாந்த் சாரை பார்த்துருக்கணுமா வேண்டாமா கேப்டன் நல்லா இருக்கும்போது நாங்கள் கூட இருக்கும்போது எஸ்ஐசி சார்ட்டை வந்து ஃபோன் வந்ததுங்க கேப்டன் வந்து உட்காந்த இருந்து எழுந்திரிச்சு சார் டாக்டர் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு ஏன்னா அவ்வளவு படங்கள் வெற்றி படங்களை வந்து கேப்டனுக்காக அவர் கொடுத்துருக்கிறாரு சட்டமூறு சட்டம் ஒரு விளையாட்டு சாட்சி இதுன்னு நிறைய படங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொம்பது படங்கள் ஹிட்டு படங்கள் கொடுத்தது டைரக்டர் வந்து அவர் ஸோ அவர் ஃபோன் பண்ணோன்னா இவர் எந்திரிச்சு இவர் உட்காந்துருக்கிறாரா நின்றுட்டு இருக்கிறாங்க அவருக்கு இல்லை ஆனால் இவர் எந்திரிச்சு நின்று டேரக்டர் சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாரு மரியாதை ஆ இது வேணுங்க மனுஷனுக்கு நம்மளை பார்த்துருக்கோம்ல கண்கூடா எல்லாம் பார்த்துருக்கோம்ல என்னென்னா நமக்கு ஒரு அவருடைய ரசிகராக அவருடைய தொண்டனாக பார்க்கும்போது நமக்கு ஒரு வருத்தம் இருக்குது நம்மெல்லாம் வந்துட்டு அவரை வேற லெவலில் பார்த்தோம் அவரெல்லாம் கேப்டன் பிரபாகரன் படத்துலலாம் அந்த போலீஸ் ஃபைட்டுலாம் வந்துட்டு நான் அப்போ கூட அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்பேன் கேப்டன் என்ன கேப்டன் அப்போ வந்து ஃபைட்டில் வந்து ரோப்பு கிடையாது வந்து ஸ்ப்ரிங் போடு தான் அதில் காலை வச்சா ஜம்ப் பண்ணி மேலே போய் தான் வருவாங்க அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன் கேப்டன்ட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டில் வந்து என்ன பண்ணுவாருனா அந்த டேபிள் ஒன்று இருக்கும் அந்த டேபிள் மேலே ஏறி குதிச்சு இந்த பக்கம் வந்து ஃபைட் பண்ணுவார் ஓகே அதே மாதிரி ஒரு ஷாட்டு வந்து டேபிளில் மிதிச்சு சுவரில் மிதிச்சு இங்கே வருவார் நான் கேட்குறேன் கேப்டன் அப்போலாம் ஸ்ப்ரிங் போட்டு யூஸ் பண்ணீங்களானா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அது மாஸ்டர் கம்போஸ் பண்ணவே இல்லை நானாக பண்ணது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு கேப்டனை பார்த்துட்டு ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நேற்று கூட ஒரு படம் பார்த்தேன் அது பெரிய மருதோ ஏதோ ஒன்று ஃபைட்டு மட்டும் பார்த்தேன் ஃபுல்லாகவே காலேயே ஃபைட் பண்ணியிருப்பார் பேக்கு கிக்கு அவரை தவிர யாருமே பேக் கிக் அடிக்க முடியாது ஏன்னா நேற்று ஒரு படம் வந்துட்டு பார்த்தேன் நான் மாப்பிள்ளைன்னு ஒரு படம் பார்த்தேன் அதில் சிரஞ்சீவி சார் கூட அந்த அந்த பேக் கிக்கை அவர் அடிச்சிருப்பார் அது மாப்பிள்ளை படம் ரஜினி சார் படம் அந்த டைமிங் அந்த இது வந்து கேப்டன் மாதிரி செஞ்சு விஷயக்கு வரல ஸோ நம்ம வந்து அவரை வந்து வேற லெவலில் பார்த்துட்டு இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போதெல்லாம் நமக்கு உண்மையிலே ஒரு சங்கடம் தான் ஒரு கஷ்டமான விஷயம்னா பட் என்னென்னா அவருக்கு இப்படி ஒரு இது வந்திருக்கக்கூடாது ஏன்னா நிறைய பேர் நல்லா இருக்கணும்னு நினச்சவர் அதாவது சினிமாவில் நம்ம வந்து எம்ஜிஆர் அப்படிங்கிறத வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலில் நம்மளை விட்டு மறைந்தார் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஒரு முப்பத்தி ஏழு பத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு அவர் ஆனாலும் எம்ஜிஆர் அப்படிங்கிற பேர் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா அவர் செஞ்ச தான தர்மம் உதவிகள் ஸோ அதே மாதிரி தான் கேப்டன் அவர்களும் கேப்டன் நம்மளோட இருக்கிறார் இன்னும் இருப்பார் எம்ஜிஆர் மாதிரி அவர் பேசப்படுவார் அதை மாற்றுக்கிறதே கிடையாது எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் எம்ஜிஆரும் கேப்டனும் ஒன்று அதே மாதிரி எந்த சினிமா நடிகரும் இனிமேல் வரவும் முடியாது அது வந்துட்டு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா சொன்னது தான் நீங்கள் வந்து ஒரு ஆதாயத்துக்காக வந்து உதவி பண்ணுறதுங்கிறது வேற உள்ளார்ந்த மனசினால் வந்து உதவி பண்ணுறதுங்கிறது வேறு பட் எம்ஜிஆர் சாரும் கேப்டனும் வந்து உள்ளார்ந்த மனசோடு வந்து உதவி பண்ணுவாங்க நீங்கள் ஆதாயத்துக்காக உதவி பண்ணுவீங்க சிலர் அது நான் யாருன்னு சொல்ல விரும்பலை அதனால் நான் சொல்ல வரேன் எம்ஜிஆர் அவர்களும் கேப்டன் அவர்களும் அவரை வந்து இவர் கருப்பு எம்ஜிஆர் அவர் எம்ஜிஆர் ஏன்னா இதை வந்து பண்ருட்டியார் அவர்களே ஒரு தடவை வந்து சொல்லியிருக்கிறாரு ஏன்னா அவர் வந்து கருப்பு எம்ஜிஆர்னு பட்டத்தையே கொடுத்தது கேப்டன் அவர்களுக்கு அவர் ஒரே ஒரு விஷயம் சொன்னார் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொன்னார் நாங்கள் அப்போல்லாம் கூட இருக்கிறோம் பன்ருட்டி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் சொல்லும் போது அப்போ என்ன அப்படின்னு கேப்டன் கேட்குறாரு இல்லை எம்ஜிஆர் நாலு சோத்துக்குள்ளே வச்சு அடிப்பார் நீங்கள் வெளியில் வச்சு அடிக்கிறீங்க அப்படின்னா ஓகே ஆனால் வந்து என்னென்னா அடித்து முடித்து அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் மறந்துடுவார் ஏன்னா நான் கூட ஒருத்தரை பார்த்துருக்குறேன் ஏன்னா நான் வந்து அவர் பிஏ ஒருத்தரை அடிச்சு விட்டார் அடிச்சுட்டு வேகமாக கோவத்தில் காரில் ஏறி போயிட்டார் வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அடுத்த அஞ்சு பத்து நிமிஷம் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு அந்த டைம் லேப்ஸ் பத்து நிமிஷம் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு ரிசப்ஷனில் ரவின்னு ஒருத்தர் இருக்கார் ரவி ஃபோன் எடுக்கிறார் ஆ கேப்டன் சொல்லுங்கள் கேப்டன் நாங்கள்லாம் இப்போ இருக்கிறோம் ஆ சரி கேப்டன் ஆ சிக்கன்னா ஆ சரி கேப்டன் ஆ மட்டன் சுக்காவா ஆ சரி கேப்டன் ஆ மீன் ஆ நண்டு ஆ ஆ சரி எல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன் கேப்டன் ஆ சரி அப்படின்னு வச்சிட்டாரு என்ன அப்படின்னு கேட்டா அவன் அடித்தவன் வீட்டுக்கு போயிட வேண்டாம் வீட்டில் சாம்பார் தான் இருக்கும் அவனுக்கு எல்லாம் வாங்கி கொடு அடிச்சு பறக்கிறது எல்லாத்தையும் வாங்கி இந்த மனசு நிச்சயமா எந்த நடிகர்களுக்கும் இனிமேல் வரப்போறது கிடையாது அதனால அவங்க ரெண்டு பேரும் சகாப்தம் சரித்திரம் நீங்கள் இனிமேல் எந்த நடிகர்கள் அரசியலுக்கு வந்தாலும் அந்த மாதிரி பேர் எடுக்க முடியாது இவ்வளவு நேரம் வந்து ஒரு சிறப்பான ஒரு இன்டர்வியூவை வந்து நீங்கள் வந்து கேள்வி கேட்டதுக்கு குணா அவர்களுக்கு நன்றி அதே மாதிரி ரியல் ஒன் நேர்களுக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வாரமும் அடுத்த மாதமோ சந்திப்போம் வணக்கம்